महिचियोड़
அடுத்தபடியாக நம்முடைய திருமணத்தில் இப்போது திருவாங்கூரத்தில் சேர்ந்து உருவாக இருக்கிற டாக்டர் பி ஜே தசாபதி அவருக்கு மிகப்பெரிய நாளிலே உதவி தந்திருக்கிறதான குருவானவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு நிறுவனத்தின் தலைவர்கள், ஹெச்எம், கரஸ்பாண்டன்ட், மற்ற பொறுப்பு வகிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் 1 ஆம் தேதி ஆல் சேன்ஸ் டே
அப்பவுமே உங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடும். 30ஆம் தேதி ஹாலோவீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோவீன் அது அவங்களுடைய சிறந்த ஒரு பண்டிகை. நிறைய பேருக்கு ஹாலோவீன்னா என்னன்னு தெரியாது. ஹாலோவீன் என்பது ஆல் ஹாலோஸ் ஈவ் என்கிற வார்த்தையிலிருந்து வருது. ஹாலோ அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு தலையில ஒரு ஒளி வட்டம் போடுறாங்க இல்லையா, அதான் ஹாலோ என்று சொல்கிறோம். ஆல் ஹாலோஸ் ஈவ் அது ஹாலோவீன் ஆ மாறிவிட்டது. அப்பவுமே ஆரம்பிச்சிருவாங்க இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம். உலகமே ஏன் இதை கொண்டாட வேண்டும் என்றால், உலகத்தினுடைய மாபெரிய பிரச்சனைக்கு தீர்வு இந்த கிறிஸ்துமஸ். உலக மனிதர்களுடைய மகாபெரிய பிரச்சனை எல்லா மதங்களிலும் சொல்லப்படுவது மனிதனுடைய பாவம் கர்மம் எப்படி தொலைக்கப்படுவது. இந்திய தேசத்துல அத்தனை சொல்லுகிறோம் இல்லையா, என் கர்மம் தொலையுடைய என்று சொல்லுகிறாங்க. கர்மம் தொலையணும், பாவம் தொலையணும். கிறிஸ்தவத்தை மட்டுமல்ல புற மதங்களிலும் இதே சிந்தனை ஓட்டம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்னால வந்த நிறைய ரிலிஜியன், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த ரிலிஜியன் நாஸ்டிசிசம், அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து சொல்றாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு தான் அந்த பாவ விமோசனம் வேணும்னா ஒரு பெரிய சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு பெரிய குழி இருக்கும், அந்த குழிக்கு கீழே கூட அவங்க போகணும். அப்போ மேலே பண்டியை வெட்டி வெட்டி போடுவாங்க, அந்த ரத்தம் அவங்க மேலே வரும். இது அவங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கறது, இதை கிராஸ் பண்ணணும் என்று அவங்க எண்ணினாங்க. இப்படி பாவ விமோசனம், பாவம் இது எல்லா ரிலிஜியனையும் சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு காரியம். இதை எப்படி மேற்கொள்வது? ஆனால் கிறிஸ்துமஸ் இதற்கு ஒரு மாபெரும் பதில் கொடுக்கிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிப்பார். ஒரு மாபெரிய விடுதலை. எனவேதான் உலகமெங்கிலும் இந்த பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவர் அல்லாத நாடுகளிலும் இது கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு நம்ம நாட்டிலையும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவை அறியாத கடைகளே ரொம்ப அழகாக ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க தெருக்களை. இப்படி நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். இந்த எப்போ என்பது எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் கூட. நான் சின்ன பையனாக இருக்கும்போது சரி, இந்த பழையபடி எங்கள் வீடு இருந்துச்சு, அவங்க வந்தால் தான் ஸ்டார் வாங்க முடியும், நிறைய ஸ்டார்ஸ் வச்சுருப்பாங்க. எனவே டெப்போக்கு வர்றதுன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். இங்கே வந்தால் ஸ்டார் பார்க்கலாம், குடில் பார்க்கலாம், எல்லாவற்றையும் பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கி கொண்டு செல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் இடம். இப்போ அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முன்னால் கிறிஸ்மஸ் ட்ரீ கிடையாது. நாங்களாம் இங்கே போய் ஒரு சவுக்க மரத்தை வெட்டி அல்லது ஏதாவது ஒரு மரத்துக்கு ஒரு கிளையை வெட்டி அதை கொண்டு வந்து ஒரு தொட்டியில் நட்டி வச்சு அதை டெக்கரேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே அழகழகான ட்ரீஸ், இதை பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா. சும்மா நானும் வருவேன், வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு போயிடுவேன், அப்பப்போ அடிக்கடி வந்து பார்த்து கொண்டு செல்வேன். ஏனென்றால் இந்த ட்ரீஸை பார்க்கறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நீங்கள் துவங்கி இருக்கிற இந்த பணி இந்த பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் மாபெரிய விடுதலையின் நற்செய்தியையும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இங்கே பணி செய்கிறவங்க எல்லாரும் ரொம்ப அழகாக பணி செய்கிறீங்க. சூப்பரிண்டெண்டென்ட் ரொம்ப நல்லா செய்கிறாங்க. இங்கே பணி செய்கிற மக்கள் இன்முகத்தோடு செய்கிறீங்க, தம்பி ரொம்ப மகிழ்ச்சி. சதன வர்றவங்கள அன்பாக கூட்டு போய் அதை பாருங்கள், இதை பாருங்கள், அந்த புக்கை பாருங்கள், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு இன்முகத்தோடு செய்கிறீர்கள். இது பாராட்டத்தக்கது. தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நல்லா செய்யுங்க. அன்றைக்கு பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம், கிறிஸ்துவை அறியாத ஒரு கூட்டம் உள்ள வந்து நிற்கு, என்னது வாங்கணும், ட்ரம்ஸ் வாங்கணும்னு நிற்கிறாங்க. ட்ரம்ஸ் இந்த கையில் ஜாலர் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வாங்குறதுக்கு அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கலரில் வேண்டி கட்டி இருக்கிறாங்க. அவங்களும் இந்த ஸ்தாபனத்துக்குள்ளே வருகிறாங்க. எனவே இந்த ஸ்தாபனம் இந்த பகுதியில் கிறிஸ்துவின் மாபெரிய விடுதலையின் நற்செய்தியாய் அமைய தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவாதி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிலே மிக சிறப்பாக அது நடைபெற உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலே சிறப்புரை வழங்கிய பேராயிரையா அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் விற்பனையை நம்முடைய திருமண்டல பொருளாளர் திரு ஏடிஜிசி மனோகர் அவர்கள் கொடுக்க, தூய யோவான் கல்லூரியின் செயலாளர் திரு கேடி கே செல்வராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
கைகளை தட்டி நாம் சந்தோஷப்பட்டு இப்பொழுது வோட் ஆஃப் தேங்க்ஸ் பை எஸ் ராபர்ட் ஜெயக்குமார் கண்காணிப்பாளர். அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று இந்த சாபகத்துக்காக வந்து வாழ்த்துவதற்காக வருகின்ற அனைவரையும் அன்போடு வருவதென்று வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னவுடன் உண்மையோடு வந்தார்கள். வந்து உடனே வருகிறேன், என்னைக்கு வர வேண்டும் என்று கேட்டார்கள். ஐயாவும் இவர்கள் வணக்கத்தை தெரிந்து கொண்டு மட்டுமல்ல அழகர் கல்லூரி தாளாளர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நாம் ஜெபம் செய்வோம். ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தேவநாம மகிமைக்கு நிறைவு செய்வோம். இதனுடைய பணி தொடரட்டும் என்று ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவர், நேற்றும் முன்பு என்றும் மாறாதவர், எங்களுக்காக இவ்வுலகிலே மானிடனால் அவதரித்தவர், மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கும்படி, சாபங்களை நீக்கும்படி, கர்மங்களை தொலைக்கும்படி உலகிலே மானிடனால் வந்தவரே, இந்த பண்டிகை நாட்களிலே இப்படிப்பட்ட விடுதலையை தேடுகிற மக்களுக்கு இந்த ஸ்தாபனம் ஒரு நற்செய்தி ஸ்தாபனமாக அமைய உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்துமஸ் பொருட்களை இதற்குள்ளே வாங்கும்படி வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசையோடு அவர்கள் வாங்குகிற பொருட்கள் அவர்களுக்கு மன திருப்தியை கொடுப்பதாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதுக்குள்ள வருகிற எந்த சமயத்தை சேர்ந்தவர்களும் விடுதலையின் அச்செய்தியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதனுடைய சூப்பரிண்டெண்டென்ட்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மேனேஜருக்காக மற்றும் இதை பணி செய்கிற எல்லா அலுவலர்களுக்காக பணியாளர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பிள்ளைகள் மீது உள்ள திருக்கரம் அமர்ந்திருக்கட்டும். இன்முகத்தோடு அவர்கள் செய்த பணிகளை ஆசையை உதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். வருகிற மக்கள் அவர்களுடைய அந்த வகையான ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களை கண்டுகொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போது மாண்டவர் கிறிஸ்துமஸ் கால இந்த சீசன் நாங்கள் துவங்கி வைத்திருக்கிறோம். ஆசீர்வாதமாகட்டும். இதன் மூலமாக இந்த ஸ்தாபனம் வளரட்டும், எங்கள் திருச்சபை வளரட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கட்டும். பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக பல இடங்களுக்கு செல்லும்போது பாதுகாப்பு கொடுங்க. காண்கிற மக்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும், உதவி செய்யுங்க. இந்த நாளிலே இங்கு கூடுவதற்கிற ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கிற அமர்ந்திருக்கட்டும். இந்த பண்டிகை காலம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாகும், சந்தோஷம் சமாதானம் நிறைந்ததாயும் அமைய எங்கள் தேவாதி தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று தாய்மொழியோடு கூட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்மை ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட விசேஷமா இந்த ஸ்தாபனத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் கால விசேஷித்த செயல்ஸோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். சைலன்ட் நைட் ஹோலி நைட், அது தமிழ் படிப்போம். ஃபுல்லா திரைகள் ஒரே ஒரு கவி மாற்றப்பாங்க. Christmas and a bright and prosperous new year. Thank you very much.